எனக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உபத்திரவங்களை பார்த்து அழாதீங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, சத்தமா சொல்லுங்களேன், இப்ப சொல்லுவீங்களா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. ஆண்டவர் கையில இருந்து ஒரு தீமை கூட கிடையாது, எல்லாம் நன்மை, 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 எல்லாம் நன்மை. உபத்திரவமும் நன்மை தான், எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு, எல்லாம் நன்மை. சிலது உங்க வாழ்க்கையில தாமதம், தோல்வி, தவறி போனது, உங்க வாழ்க்கையில இழந்தது, உங்க வாழ்க்கையில வந்த வேதனைகள், இது வந்து மனுஷன் சொன்னா இது என்னங்க வேடிக்கையா இருக்கு? என்னங்க இழந்தது நன்மையா, தாமதமானது நன்மையா, தவறுனது நன்மையா அப்படின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு புரியாது. ஞானம், தேவனுடைய ஞானம் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமா, அவ்வளோ உயரமா இருக்கான். அவருடைய ஞானத்தை யார் ஆராய்ச்சி பார்க்க முடியும்? ஆனால் கர்த்தருடைய, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரை அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், சகலம்ன்றது உபத்திரவத்தையும் சேர்த்து தான், அதை கூட கர்த்தர் நன்மையை மாற்றிடுவார். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மகிட்ட பேசியிருக்கார் சில காரியங்களை. இதனை செய், இதை செய்யாத, இதில் முன்னேறு, இதில் முன்னேறாத, இது கொடு, இதை கொடுக்காத, இதை நீ செய், இதை இதை அங்கீகரித்துக்கொள், ஏற்றுக்கொள், நான் அதுக்கு பின்னால் இருக்கேன், இதை நன்மையாகவே உனக்கு மாற்றி தருவேன், தைரியமாக என்னை விசுவாசித்து உன்னுடைய கரங்களை கையில் ஒப்புக்கொடு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு வரியை சேர்ந்து பாடுவோம். தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, எல்லாம் நன்மை, நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, ஹல்லேலூயா, நன்மைக்கே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி, ஆமே, நன்றி அப்பா, சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, தேங்க்யூ லார்ட், எல்லாம் நன்மைக்கே நன்றி, இயேசுவே, செய்தியை கேட்ட பிறகு தேவ சமூகத்தில் போய் நீங்க ஜெபிக்க வேண்டியதே மாறணும். நான் என்ன சொல்றனோ அதை கர்த்தர் கேட்கணும்ன்ற வாழ்க்கையெல்லாம் மாறி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்? நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் உடைய பலிபடத்தில் வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். உன் பக்கம் நான் திரும்புறேன், உன் முகத்தை தேடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. முகத்தை உன் பக்கம் திருப்புறதுக்குனே என்ன நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே, நன்றி. இந்த நிலையில கொண்டு வந்த நிறுத்திட்டு உம்மை பார்க்க எனக்கு உதவி செய்தீரே, உன் பக்கம் திரும்புறேன், உம்முடைய முகத்தை தேடுறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா ஒரு முறை?